நம்ம வந்து பொட்டேட்டோ க்ராக்கர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மேஷ் பண்ணிடலாம். நான் வந்து கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நான் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் சால்ட் போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி மைக்ரோவேவில் வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சு எடுத்தீங்கனாவே நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்குல. அப்போதான் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். கட்டி இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுருங்க. கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசையும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து சுத்தமாக தண்ணியே இருக்காது நம்ம வேக வச்சு எடுத்ததில். நான் வந்து கால் டீஸ்பூன் தான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா சீஸ் வர வந்து ஸ்டப் பண்ண போகிறோம். அதுலேயும் உப்பு இருக்குங்கிறனால கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். 1/8 teaspoon வந்து நான் வந்து கார்லிக் பவுடர் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். 1/4 teaspoon வந்து பெப்பர் பவுடர் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 tablespoons வந்து நம்ம இதை இது கார்ன்ஸ்டார்ச் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்றா சேரணும். நல்லா வந்து கார்ன்ஸ்டார்ச் வந்து மதுவோட நல்லா கல இதாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கையில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக ஒரு இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா செடா சீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். செடா சீஸு இதை வந்து நடுவில் வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு அப்படி நல்லா கவர் பண்ணி ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா கவர் பண்ணிவிடுங்க. சீஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு இல்லையா. நல்லா இந்த மாதிரியே ரோல் பண்ணி மீதி எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு கையில் நல்லா ஆயில் தடவிக்கங்க. அப்போ தான் விட்டாது உங்களுக்கு கையில். நல்லா ஓரளவுக்கு தின்னா ரொம்பவும் தின்னா இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீஸ் ஸ்டிக் அது வந்து சென்டரில் வச்சுருங்க. சீஸ் ஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ரோல் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 tablespoons வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லரி மாதிரி ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கோட்டிங் நமக்கு அந்த ரோலுக்குரிய கோட்டிங் மைதா மாவில் பண்ண ஸ்லரி எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது மூணும் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல ரோல் ரோல் இருக்கு இல்லையா. அதை ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் லைட்டாக இது பண்ணி பறக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னா வந்து இந்த நம்ம பண்ணியிருக்கிறது வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அது நல்லா வந்து ஃபுல்லாக போட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கோங்க. ஸ்லரியில் போட்டுட்டு ஒரு ஃபோர்க்கு யூஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா வடிச்சிட்டுங்க. வெளியுமே நீங்கள் இருக்க இதெல்லாம் வடிச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட் க்ரம்ஸை வந்து மேலாப்ப தூவிடுங்க. அப்படி எல்லா சைடும் பட்ட மாதிரி பார்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸு ஓகே கோட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டி விட்டுட்டு எடுங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். எல்லா ரோலுமே நம்ம பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வச்சு எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் நமக்கு. ஓகே. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். பொறிச்சு எடுத்துடலாம். அட் அ டைம் 1 or 2 போடுங்க போதும். நல்லா பொரியட்டும். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும். நல்லா வந்து உள்ள நல்லா வேகும் உங்களுக்கு. நல்லா ஆயிலை வந்து மேலே இது பண்ணி விடுங்க. நல்லா பொறிஞ்சு வரட்டும். லைட்டை பரட்டி விடுங்க. ஒரு சைடு கொஞ்சம் குக்கோனாலும் நம்ம பரட்டி விடலாம். நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா திருப்பிடுங்க. நல்லா டார்க் ப்ரௌனாக வரைக்கும் நல்லா பொரிக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அது ஓகே. நமக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம்.